அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற சமையல் கச்சையம் செய்ய போறாங்க. கச்சையம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இனிப்பு தான் செய்ய போறோம். இந்த கச்சையம் வந்து ரொம்ப ஈஸியா செய்யறது தாங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கச்சையம் செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். மைதா, தேங்காய் துருவல், அரிசி மாவு, ஏலக்காய் பொடி, ரவை, சர்க்கரை, சமையல் சோடா. இந்த டம்ளரால் தாங்க நான் அளவு எடுத்திருக்கேன். மைதா மாவு 2 டம்ளர் எடுத்திருக்கிறேன். அதுக்கு வந்து ரவை வந்து 4 ஸ்பூன், இந்த மாதிரி ஸ்பூனால் 4 ஸ்பூன் ரவை. 1 டம்ளர் மைதாவுக்கு 4 ஸ்பூன் ரவை. நான் வந்து 2 டம்ளர் எடுத்துருக்கிறதுனால 8 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதும். நான் 2 டம்ளர் எடுத்ததுனால 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். சர்க்கரை வந்து 1 டம்ளர்னா 1/2 டம்ளர். நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன், அதனால் 1 டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் துருவல் வந்து நம்ம இஷ்டங்க. நான் 1/4 மூடி தேங்காய் துருவி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 சிட்டிக சமையல் சோடா, 10 ஏலக்காய் வந்து 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ எல்லா ஜாமானும் ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ரவை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ரவையில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவை முங்குற அளவுக்கு இருக்கணும், இந்த அளவு இருக்கணும். பாருங்கள், இது ஒரு 15 நிமிஷம் அரை மணி நேரம் ஊறணும். 15 நிமிஷம் இருக்கட்டும். ரவை ஊறப்பட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ரவை நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம். ரவை கூட சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டுட்டோம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு போதும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சர்க்கரை கொஞ்சம் கரையிட்டோம் இதில், தண்ணியில். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. தேங்காய் துருவல் போட்டுடலாம். ஏலக்காய் தூள், சமையல் சோடா, எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அரிசி மாவு, எல்லா பொருளையும் போட்டோம். கடைசியாக மைதா போட்டுக்கலாம். இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். மாவு வந்து டைட்டாக இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து நம்ம கலந்துக்கலாம். கச்சையும் செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிட்டோங்க. மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம கையால் எடுத்து போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை கரண்டி வச்சு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து ஊற்றினாலும் ஊற்றிடலாம். மாவு ரெடி பண்ணிட்டோம். எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் சூடாகிருச்சுங்க. நான் தண்ணியை தொட்டுட்டு கையால் தான் எடுத்து போட இப்போ திருப்பி விட்டுடலாங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுடலாம். ரெண்டு பரமும் நல்லா சவுந்து வேகட்டும். கச்சையம் ரெடியாகிருச்சுங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சாச்சு ரெண்டு பரமும். இப்போ எடுத்து வேறு பிளேட்டில் வச்சிடலாம்.
பாருங்க கச்சையம் வந்து இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக வந்து வந்திருக்குன்னா நல்லா கரெக்டான சூட்டில் போடணும். நம்ம சூடு இல்லாமல் போட்டோம்னா நான் ஃபஸ்ட்டு போட்டு அழுந்துச்சு பாருங்கள், அந்த மாதிரி அழுந்திரும். நல்லா சூடு ஏறி போட்டோம்னா நம்ம போட்டதுமே வெளில வந்துடும், கீழே உட்காராது, அந்த மாதிரி வந்துடும். நம்ம திருப்பி விட்டோம்னா திருப்பி திருப்பிட்டு தான் போவோம். இந்த மாதிரி கரண்டியால் அழுத்தி கொடுத்துட்ருக்கலாம். கச்சையமே அருமையாக ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. நம்ம போட்ட அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது, இனிப்பு கரெக்டாக இருக்குது, தேங்காய் தருவெல்லாம் வாயில் மாடும்போது சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு இடத்து நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.